நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான மாதிரிகளின் நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தற்சமயம் கிடையாது எதனால் இந்த மாதிரியான ஒரு கூற்றை அல்லது ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன்னு கேட்கலாம் அதற்கான காரணம் என்னென்னா கடந்த ஆண்டிலும் சரி அதற்கு முந்தைய சில பல ஆண்டுகளிலும் சரி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மாதிரிகளால் கணிக்கப்பட்டிருந்த கணிப்புகள் பெரும்பாலும் நடைபெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்போ ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக மாதிரிகள் கணிக்கக்கூடிய அந்த கணிப்பிலேயே நிறைய நிறைய மாறுதல்கள் என்பது இருக்கிறது அப்போ ஒரு தொண்ணூறு நாள் அல்லது ஒரு அறுபது நாள் இடைவேளையில் அது கணிக்கக்கூடிய கணிப்பில் நிறைய மாறுதல்கள் இருக்கும் இப்போ சுழற்சிகள் உருவாகி அது லேண்ட் லேண்ட்ஃபால் ஆகிறதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் நம்மால் அது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் கரையை கிடக்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனக்கூடிய அந்த தகவலையே உறுதிப்படுத்த முடியுது அதன் பிறகு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அது லேண்ட்ஃபால் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு அலர்ட் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட முடிகிறது ஆனால் மாதிரிகளை பொறுத்த வரையில் இப்போ அறுபது நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அது கணிக்குதுன்னா சுழற்சிகள் உருவாகும் அது எங்கே லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத அது இப்பொழுதே கணித்து கொண்டு அது லேண்ட்ஃபால் ஆகக்கூடிய பகுதிகளில் அதிக மழை பதிவாகும் அது லேண்ட்ஃபால் ஆகாத பகுதிகளில் குறைவான அளவு மழை பதிவாகும் சுழற்சிகள்னால் சில இடங்கள் பலனடையும் சில இடங்கள் பலனடையாது அப்படிங்கிற மாதிரி அதுவே வந்து ஒரு கணிப்பை கணித்து வைத்திருக்கிறது இது நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக 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 குறைவு அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்களும் அதை வந்து பார்க்கலாம் அதை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்துக்கணும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள தேவையே கிடையாது ஒரு ஃப்ளோவில் வடகிழக்கு பொறுமுறை தொடங்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூழ்ச்சிகள் உருவாக வாய்ப்புகள் இருந்ததுனாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுவோம் அதற்கு முன்பாக நான் நேரலையில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்திற்குமே பதில் வழங்க இருக்கிறேன் அநேகமாக இன்றைக்கி நேரலையில் வந்தாலும் வரலாம் இல்லை நாளைக்கு நான் நேரலையில் வர்றதுக்கு கண்டிப்பாக முயற்சிப்படுறேன் அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாக நான் நிச்சயமாக நேரலையில் தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க தான் போகிறேன் இன்றைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நல்லாவே இருக்குது பிரகாசமாக இருக்குது உட்பகுதிகளுக்கு மிக மிக பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் மழையானது பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட நாளைக்கு மழை வந்து பதிவாகலாம் இப்போ காற்று வீசக்கூடிய அந்த திசையை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அதாவது அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்தது அல்லவா அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் இந்த இடத்துல காற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதே சமயம் நம்முடைய தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அந்த காற்று வரக்கூடிய அந்த திசையை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குதுனாக்கா அது வந்து திருப்பதி மாதிரியான பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக விளாத்திக்குளம் அருகில் கமுதி அருகில் சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் நான் சொல்லக்கூடிய திருப்பத்தூர் வந்து சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூரை தான் சொல்கிறேன் ஸோ சிவகங்கைக்கும் திருப்பத்தூருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதே போல் வாழ்ப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ரேடாரில் நம்மளால் ஸ்ட்ராங்காக வந்து ட்ராக் பண்ண முடிஞ்சுது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகள்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் ஸ்ட்ராங் வந்து ரெட் இருந்தது நான் நிகழ்நேர தகவல்களை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பதிவு பண்ணுறேன் முதல்ல நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்த்துடலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் இடியுடன் கூடிய விபசல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது நீங்கள் ஒருவேளை திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதி செய்து கொள்ளலாம் அதேபோல் பார்த்தீங்கனாக்கா மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது வாடிப்பட்டி உசிலம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஜக்கம்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏழுமலையை ஒட்டிய சில இடங்களில் பேரையூர் ஜக்கம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் போல் போடிநாயக்கனூர் கம்பம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் ராஜபாளையத்திற்கும் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவைகள் மட்டுமல்லாது சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் தற்சமயமே நான் சொன்னது போல் சில மணி நேரங்களுக்கு முன்பாக சில நிமிடங்களுக்கு முன்பாகன்னு சொல்லலாம் இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணியாகுது இந்த நேரத்தில் தான் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கி கரூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் குடியூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அதேபோல் தொட்டாம்பாளையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஹாசனூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கலகல்லி மற்றும் ஆசனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஈரோடு சாம்ராஜ நகர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் குண்டுல்பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய குண்டுல்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு நீலகிரி அதாவது உதகமண்டலம் இருக்கு இல்லையா உதகமண்டலத்திலேருந்து குண்டுல்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் முதுமலை வனப்பகுதிகளிலும் மழையானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்திய என்பது இருக்கிறது இவைகள் தவிர்த்து நாம் பார்க்கும்பொழுது சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அந்தியூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மேட்டூர் எடப்பாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் சேலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் எடப்பாடி சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மேட்டூர் சேலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்காடு சேலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னா நம்ம வடமேற்கு உள் மாவட்டங்களில் தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ தருமபுரி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளை பார்த்துருக்கோம் மதுரை மாவட்டத்தை பார்த்துருக்கோம் அதாவது தென்னூல் மாவட்டங்களை பார்த்துருக்கோம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளை பார்த்துருக்கோம் இவைகள் மட்டுமல்லாது நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு கிருஷ்ணகிரி பெங்களூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அதை இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் போக ஜவ்வாது மலை பகுதி இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே உட்பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் எல்லா இடங்களிலும் இந்த மழை வந்து ரொம்ப பரவலாக இருக்காது ஓரளவுக்கு ரொம்ப அதிகமான இன்டென்ஸ் கொண்டதாகவும் இருக்காது சில நிமிடங்கள் பெய்யும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா கடலூர் மாவட்டத்தில் அந்த மழை மையங்கள் வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனாக்கா உட்பகுதிகளில் மழை மையங்கள் உகினமடையக்கூடிய நிலை என்பது ஏற்படுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் என்பது இருக்குது நேற்றைய தினமாக சொல்லியிருந்தோம் இப்போ சேலம் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் ராசிபுரத்தை ஒட்டி பகுதிகளில் கொல்லிமலையை ஓட்டி பகுதிகளில் முசுரி கரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கரூர் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளையும் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ராசிபுரத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் நம்ம திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளையும் எதிர்பார்க்குறோம் கரூர் திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் மணப்பாறை முசிறி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் தோகமலை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது வடகோடி மாவட்டங்களில் திருவள்ளூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையானது சில இடங்களில் பதிவாகலாம் திருத்தணி மாதிரியான இடங்களில் மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பல்வேறு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதாவது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது சித்தூர் வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் சித்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டிப்பாக மழை வந்து பதிவாகும் வேலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்காக்கா பெட்டராகும் ஸோ நம்முடைய சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்திய குறுகள் என்பது உருவாகும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கு ஏதுவான அமைப்புகள் என்பது உருவாகலாம் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பார்ப்பதற்கு முன்பாக நிகழ்நேர தகவல்களையும் பார்த்து விடலாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா விளாத்திக்குளம் மற்றும் கமுதி அருகில் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பாக தற்சமயம் பார்த்தீங்கன்னா கமுதி விளாத்திக்குளம் குளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் பந்தல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் அதாவது அருப்புக்கோட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி இவை தவிர்த்து சிவகாசி சாத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சிவகங்கை திருப்பத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் தொடர்கிறது வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நம்ம பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் பலனை வழங்க தொடங்கிவிட்டது மடத்துக்குளம் வட்டார பகுதிகளில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது நீங்கள் ஒருவேளை மடத்துக்குளம் பலனை இருக்கக்கூடிய பகுதிகளில் உடுமலை மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக மடத்துக்குளம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியை நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பொன்னபுரம் மாதிரியான பகுதிகளில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் பரவலாகவே மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அந்த நிலையை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நம்ம ஜவ்வாது மலையினுடைய வடக்கு பகுதி அதற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி கன்னமங்கலம் சுற்றுவட்டார பகுதி ஸோ அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை பரவலாகவே பதிவாகி வருகிறது பேரணம்பட்டு சுற்று வட்டார பகுதி வேலூர் மாவட்டம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ எந்த அளவிற்கு இது போகுதுங்கிறத பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் நிகழ்நேர தகவல்கள் அடங்கி அறிக்கையை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் உப்பாரணை திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருப்பூர் பிடபிள்யூடி ஐபி திருப்பூர் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் திருப்பூர் மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மேலூர் மதுரை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் முல்லாங்கிநாவி கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நாங்குநேரி நெல்லை மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் அவிநாசி திருப்பூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கொடுமுடியார் அணை நெல்லை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் திருப்பூர் தெற்கு தாலுகா அலுவலகம் திருப்பூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஆணைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் விரகனூர் மதுரை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் புலிப்பட்டி மதுரை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் விருதுநகர் நகரப்பகுதி விருதுநகர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் கலாக்காடு நெல்லை மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் பன்னிரண்டு மில்லிமீட்டர் சோழவந்தான் மதுரை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லி திருமங்கலம் மதுரை மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பில்லூர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் பத்து மில்லி இவை தவிர்த்து சிட்டாம்பட்டி சத்தியமங்கலம் விளாத்திக்குளம் தக்கலை அடையாமடை கொடுமுடி வாடிப்பட்டி என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ பத்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரம் தொடர்பாகவும் வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய மாதிரிகளில் நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் தொடர்பாகவும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து இருக்கிறேன் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்